ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இதுதான் கபசுர குடிநீர் வந்துட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இருக்கிற இதுக்கு ஒரு சுச்சுவேஷனுக்கு இது கண்டிப்பாக குடிச்சு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இது எங்கெங்கே கிடைக்குதுன்னா, ஹாஸ்பிட்டல்ஸில் கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். மெயினாக சித்தா ஷாப்ஸில், நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்குது. இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்காங்க. சப்போஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்கணுன்னா இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க. மெயினாக இந்த சுக்கு திப்பிலி, லவங்கம் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே சளிக்கு மெயினாக இது வந்து க்யூர் பண்ணும். இப்போதைக்கு நம்ம ப்ரிவென்ஷனாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து 50 கிராம் பேக்கெட்டு. இதில் வந்து இப்போ நம்ம 10 கிராம் எடுக்க போகிறோம். இங்கே மெஷர்மெண்ட் இது வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயே ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க 10 கிராமில் வந்துட்டு 300 ml வந்துட்டு வாட்டர் கலெக்ட் சொல்லியிருக்காங்க. 10 கிராம் எடுத்துக்கலாம் நம்ம. பார்த்திங்கன்னா 10 கிராம் வந்துட்டு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 300 ml வந்துட்டு வாட்டர் சேர்க்க சொல்லியிருக்காங்க. சேர்த்துக்கலாம் வந்துட்டு 300 ml 304 வந்துடுச்சு. இந்த ml அளவுக்கு வாட்டர் கலந்துட்டு இப்போ வந்துட்டு அடுப்பில் வச்சிடலாம். பற்ற வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா கொதிச்சு சுண்டி 300 ml 30 ml வர வரைக்கும் நல்லா சுண்டிடணுமாம். அப்புறம் அதை வடிகட்டி அந்த 30 ml வந்து 2 வேளைக்கு வச்சுக்கலாம். 15 ml 15 ml மார்னிங் ஈவினிங். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலான்னு நினைக்கிறேன். மேபி பெரியவங்களுக்கு வந்துட்டு 15 ml ஓகே, குழந்தைங்களுக்கு வந்துட்டு 5 ml போதும்னு நினைக்கிறேன். நான் ரித்வாக்கு ஃபஸ்ட்டு அப்படி தான் கொடுக்க போகிறேன். தெரியல இதெல்லாம் அவங்க குடிப்பாங்களான்னு. இதோட கொஞ்சமாக தேன் கலந்து பசங்களுக்கு கொடுங்க. யூஸ்வலாக டானிக்கு கொடுப்போம்ல 5 ml, இது அந்த அளவுக்கு கொடுத்தா போதும். நல்லா கொதிச்சிட்ருக்கு, இப்போ நல்லா சுண்டிருக்கு. இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும். வந்துட்டு பார்த்திங்கன்னா வடிகட்டிட்டேன். டம்ளரில் பார்த்திங்கன்னா கா டம்ளர் தான், காஃபி குடிக்கிற டம்ளர்லேயே. அதே பார்த்திங்கன்னா 44 ml இருந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம 30 ml அளவுக்கு இது பண்ணி ஆஃப் பண்ணி வடிக்கிறது கஷ்டம்தான். ஸோ உங்களுக்கு அளவுக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கா டம்ளர் வந்தாலே போதும், அது 30 ml நிறைய இருக்கும். ஸோ இந்த மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க. இதையே பிரித்து காலையில் ஈவினிங்னு பெரியவங்களாக இருந்தால் குடிக்கலாம். பசங்களுக்குன்னா 5 ml இதில் கொடுங்க. இல்லை குடிக்கிறாங்கன்னா 10 ml இதில் கொடுக்கலாம், அதே போதுமோ அவங்களுக்கு. நான் ஒரு 10 ml இப்போ தான் குடித்தேன். சீரியஸாக செம்ம கசப்பு. அப்படியே குடிச்சிங்கன்னா நம்மளுக்கே ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல தான் இருக்குது. பசங்க வந்து 5 ml ஏதாவது குடிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அப்படியே கொடுத்துட்டு ஏதாவது ஸ்வீட்டாக கொடுக்க தான் வேணும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அவங்க குடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இல்லாட்டி தேன் கலந்து கொடுங்க. அது ரெண்டு ஆப்ஷன். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆர்த்தி, மறுபடியும் உங்களை வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பை பை.